ಆತಮಾನಿಕಂಗೆ ಮಂತ್ರಿ ಅವರು ಅಡ್ಗೇನ್ ಬಾಯ್ ನೇ ಬೆಳದ್ದೆ ಜಾಸ್ತಿ அடாவடி நடவடிக்கையில் ஈடுபடும் பிக்களுக்கும் அவர்களை சார்ந்த பெரும்பான்மை இனத்தவர்களுக்கும் காவல்துறை சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானிக்கன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பன்னியாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு சென்ற பல் சமய தலைவர்கள் பன்னியாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களை பௌத்த மதகுரு தலைமையிலான காணி அபகரிப்பு குழுவானது நேற்றைய தினம் சிறைப்பிடித்த சம்பவத்தின் போது அங்கு அடாவடி நடவடிக்கையில் ஈடுபட்ட பிக்கு சாணக்கினது பெயரை சொல்லி அங்கு சென்றவர்களுக்கு பாரிய எச்சரிக்கை ஒன்றை வழங்கியிருந்தார். ලැජ්ජයි මේ ලංකාවට ආදරය කරපියව තොපි කැනඩාවෙන් යුරෝප රටවල සල්ලි ගන්න හදන කනේ තොපි මාතර ආදරය කරපියව ඊටම තොපි දෙමළු වෙන දෙමළ අපේ සාමාන්‍ය ජනතාව වෙනුවෙන් කතා කරනවද දෙමළ සාමාන්‍ය ජනතාව වෙනුවෙන් උඹලා කතා කරනවා නම් එහෙනම් උඹලා ඒ අයිති ඉඩම් දීපල්ලා හරක් දෙන්නේ තුන්දෙනේ බොරුවට දාලා මේ ඉඩමේ තනමින් කණ්ඩ ඈ තනමින් කණ්ඩ කියලා දාලා තොපි ඉඩම් අල්ලලා ඒක පෙන්නලා වීඩියෝ කරවලා තොපි සල්ලි ගන්න හදන ලැජ්ජයි මුස්ලිම් මහත්තයෝ ඈ இது தொடர்பில் பதிலளிக்கையில் சாணக்கியன் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடும் பிக்குகளும் அவரை சார்ந்த பெரும்பான்மை இனத்தவர்களுக்கும் காவல்துறை சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச உடன்படிக்கை, சர்வதேச குற்றவியல் சட்டம் மற்றும் வெறுக்கத்தக்க பேச்சு எனவும் இப்பிக்குவானவர் கைது செய்யப்பட வேண்டும். தமிழருக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதியா? எல்லா வகையிலும் காலம் காலமாக பாதிக்கப்படுவது தமிழ் பேசும் மக்களே. இதற்கான தாழ்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எம்மாளி என்ற அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றோம். அப்பிக்கு சொல்வதை போன்று எமது மக்களின் இப்பிரச்சினைக்கு தமிழரசு கட்சியும் நானுமே அழுத்தம் கொடுத்து வருகின்றோம். மற்றைய குறிப்பாக அரசசார் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் மௌனம் மிகுந்த சந்தேகத்தை உண்டு பண்ணுகின்றது என்றார். இதுகுறித்து நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சபையில் கருத்து தெரிவித்த போது 48 ஆண்டிலிருந்து தமிழர்களை அழித்தது போதாதென்று இப்பொழுது மீண்டும் தமிழர்களை அழிப்பதற்கான ஒரு முயற்சி மீண்டும் தீவிரமடைந்திருக்கின்றது. மயிலத்தமடு பகுதியிலே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தமடு பகுதியிலே தொடர்ச்சியாக அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகின்ற தமிழ் பண்ணையாளர்களை சந்திப்பதற்காக சர்வமத குழு ஒன்று சென்றிருந்தது. ஒரு இஸ்லாமிய மௌலவி ஒருவர், இரண்டு கிறிஸ்தவ மதகுருக்கள், ஒரு சைவ மத குரு, ஜெகதீஸ்வர குருக்கள் என்கின்ற குரு, அதைவிட பல ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அங்கே சென்றிருந்தார்கள். மயிலத்தமடுவுக்கு சென்று பெரும்பான்மை இனத்தவர்களால் அழிவுக்குள்ளாக்கப்படுகிற பண்ணையாளர்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்துவிட்டு அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது புலனர்வை இல்லை மயிலத்தமடுவுக்கும் புலனர்வைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இல்லை இறங்கிய ஒரு பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தடியிலே வைத்து ஒரு பௌத்த மதகுரு தலைமையிலே 180 பெரும்பான்மையின சிங்களவர்கள் அவர்களை சூழ்ந்து வழிமறைத்து 3.5 மணித்தியாலங்களாக அவர்களை தடுத்து வைத்திருக்கின்றார்கள்.
இவ்விடயம் தொடர்பாக எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து அவர் ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கு அறிவித்திருக்கின்றார். ஜனாதிபதியினுடைய செயலாளர் அது தொடர்பாக தான் நடவடிக்கை எடுப்பதாக கூறிவிட்டு அது தொடர்பாக தான் பாதுகாப்பு துறை சார்ந்த டிரான் அலஸ் அமைச்சர் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட போலீஸ் மற்றும் ராணுவ தரப்புகளுக்கு அறிவித்திருப்பதாகவும் கூறியிருந்தார். ஆனால் அவர்கள் சென்ற வாகனத்தினுடைய திறப்பு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே சுற்றி வளைத்திருக்கின்ற 150க்கும் மேற்பட்ட பெரும்பான்மையின சிங்களவர்களுக்கு சாராயங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த மூன்று நான்கு மதகுருக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களதும் உயிருக்கு பாரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரியான இனவெறி செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்குமாக இருந்தால் மீண்டும் இந்த நாட்டிலே வந்து தமிழர்கள் கடந்த காலங்களைப் போன்று கொன்று குவிக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்து நிலைமை இருக்கின்றது. இதனால் தான் நாங்கள் வடக்கு கிழக்கிற்கு ஒரு சுயாட்சி வேண்டும் என்று கேட்கின்றோம். எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய வீட்டை சுற்றி வளைத்து சுற்றி வளைக்கப் போவதாக கம்பின்பல் அவர்கள் பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த நாட்டில் சீனா ராணுவம் மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணையை தொடர்ந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற அதே நேரத்திலே ஒற்றி ஆட்சிக்குள் 13க்குள் முடக்குவதற்கு எடுக்கின்ற சதிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து தமிழ் தேசத்தினுடைய இறைமை சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே ஒரு சமஸ்தி தீர்வுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கட்சித் தலைவரை அச்சுறுத்துகின்ற விதமாக கம்பன்பலவினுடைய இந்த அழைப்பு அமைந்திருக்கின்றது. இது தமிழ் மக்களுடைய தமிழ் தலைவர்களுடைய உயிருக்கு நீங்கள் ஆபத்தை ஏற்படுத்த விளைகிறீர்களா என்கின்ற ஒரு கேள்வியையும் எங்களை நோக்கி எழுப்புகின்றது. ஆகவே இந்த மாதிரியான இனவாத செயல்பாடுகள் மூலமாக குருந்தூர் மலை போன்ற இடங்களிலே நீங்கள் தமிழர்களுடைய வரலாற்றை மறைத்து பொய்யான வரலாறுகளை உருவாக்கி அங்கே விஹாரை காட்டி ஒரு விஹாரியை கட்டி அதை சட்டபூர்வமாக மாற்றுவதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களை ஒருபொழுதும் அச்சுறுத்தி அடிபணிய வைக்க முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். நாவல்குழி சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும். தையெட்டி சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும். குருந்தூர் மலையிலே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும். தொல்பொருள் சின்னங்களாக பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் எப்பொழுதும் அனுசரணையாக இருப்போம். ஆனால் ஒருபொழுதும் வரலாற்றை தெரியப்படுத்தி தமிழர்களுடைய இருப்பை அளிப்பதற்கு ஒத்துக்கொள்ள முடியாது என்பதை தெளிவாக பதிவு செய்கிறேன்.